பட் வந்து ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது, ஸ்பைஸியாக இருந்தது. ஒரு பிரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டருக்கு ஒரு பிரிட்ஜ்லாம் இருந்தது. கூகுள் பே அங்கே ஒர்க் ஆகல, ஏடிஎம் சென்டர் பக்கத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டு நான் ஏடிஎம் போயிட்டு இருக்கேன். ஹிந்தி தெரிலனா ரொம்பவே கஷ்டம், ஏன்னா இங்கிலீஷ் பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்றதுனால. நம்ம வந்து சத்ரபதி சிவாஜி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாச்சு. அந்த ரயில்வே ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜங்ஷன் எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னேன், ரொம்ப தவிச்சா அப்படி இப்படின்னு. இங்கே வந்து ஹிந்தி தெரிலனா ரொம்பவே கஷ்டம், ஏன்னா இங்கிலீஷ் பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்றதுனால. தமிழ்னா இங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதாவது இந்த தாராவி அந்த ஏரியா சைட்லாம் தமிழ் நம்ம நிறைய பேர் பேசுவாங்க இருப்பாங்க. இப்படி வந்து மித்தத்துலனா ஹிந்தி தெரியலனா ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு வெளில வந்தேன். மும்பையில் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே 25 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் எல்லா ஹோட்டல்ஸுமே இருக்குது. ஹோட்டல் ரேட்டும் அதிகமாக இருந்தது. அதே போல் நம்ம எப்படி பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக மும்பைக்குலாம் ஒரு நாள் பிளானோட வரக்கூடாது, ஒரு 3 நாளாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும், 3 நாள் 4 நாளாவது இருந்தால் தான். ஏன்னா வந்து இங்கே வந்து அதிகமான டிராஃபிக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நைட் டைத்தில் நாங்கள் காரில் போகிறத பார்ப்பீங்க, இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதே வந்து பகல்லனா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர் வந்து சொன்னாங்க. பில்டிங்ஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. ஒரு பிரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டருக்கு ஒரு பிரிட்ஜ்லாம் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. மும்பைக்கு ஒரு தடவை தனியாக வருவோம், ஒரு ஒரு டூர் டூர் மாதிரி போட்டு கண்டிப்பாக ஒரு தடவை வருவோம். ரூம் எடுத்துருக்கோம், அப்புறம் டினர் சாப்பிட்டோம். அதை பார்த்துருப்பீங்க, அங்கே உள்ளே நல்லா பேச முடியல, ஏன்னா வந்து உள்ளே வந்து ரொம்ப அந்த மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து நான் பேசியிருந்தாலும் உங்களுக்கு கேட்காது, அதனால தான் பேசலை. பட் வந்து ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது, ஸ்பைஸியாக இருந்தது. ஏன்னா இந்த சைடு வந்துட்டாலே வந்து ஸ்பைஸியாக நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்து மும்பை வரும்போதும் சரி, மும்பையில் கிடச்ச ஃபுட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அந்த சவுத் இந்தியன் ஸ்டைல் ஸ்பைசினஸ் இருக்காது. ஆனால் வந்து இங்கே வந்து செம்மையாக இருந்தது, ஃப்ளேவராக இருக்கட்டும், நூடுல்ஸே வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு நூடுல்ஸே பிடிக்காது, பட் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. நூடுல்ஸாக இருக்கட்டும், அந்த எக் கறியாக இருக்கட்டும், பட் நானும் வந்து இங்கே தான் சாஃப்டாக சூப்பராக இருந்தது. பட் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஃபுட்டு, தரமான ஃபுட்டு சாப்பிட்டா ஒரு திருப்தி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, கூகுள் பேயில் பே பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா கூகுள் பே அங்கே ஒர்க் ஆகலை. ஏடிஎம் சென்டர் பக்கத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டு நான் ஏடிஎம் போயிட்டுருக்கேன். ஏடிஎம் போய் பணம் எடுத்து அங்கே செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். டின்னர் சாப்பிட்டது அங்கே நல்லா பேச முடியல. இங்கே எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபீலில் ஏதாவது சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு. நைட் டைமில் நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ லைட்டிங்ஸ்லாம் வச்சு செம்மையாக, அதே மாதிரி நீ சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு, எவ்வளோ தூரம் நான் பேசுறது கேட்கணும் தரல. இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தாலி அண்ட் தென் சிக்கன் தாலி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கன் நேச்சுரல் சூப் வந்து இதுக்கு வந்து ஏதோ காரம் எல்லாம் கலந்து ஒரு செம்ம டேஸ்ட் இருக்குது. சிக்கன் செம்மையாக ப்ளண்டாக இருக்குது, நம்ம எல்லாமே தான் வாங்குவோம், ரொம்பவே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, வித்தியாசமான ஒரு